ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகும் பதிவு அகல் விளக்கும் அது கூறும் நவகிரக தத்துவமும் மற்றும் நாம் ஏற்றும் திசையின் பயன்கள். மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கினை நாம் வீடுகளிலும் ஏன் கோவில்களிலும் சென்று ஏற்றி வழிபட்டு வருகின்றோம். கார்த்திகை தீபம் என்றாலே, அதாவது கார்த்திகை மாதம் என்றாலே, ஒவ்வொரு வீட்டிலும் இந்த 30 நாட்களும் வீட்டின் வாசலில் விளக்கேற்றி, அதுவும் கார்த்திகை தீபம் என்றால் கேட்கவே வேண்டாம், அகல் விளக்கினை ஏற்றி அலங்காரமாக வைத்து அதை கொண்டாடுகின்றோம். இந்த அகல் விளக்கானது நவகிரக தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. அது எப்படி என்பதை இப்பொழுது பார்ப்போம். அகல் விளக்கு சூரியனை குறிக்கிறது. அந்த அகல் விளக்கில் ஊற்றப்படும் நெய் அல்லது எண்ணெய், அதாவது திரவத்தை சந்திரனுக்கு ஒப்பாக பார்க்கிறோம். அதில் போடும் திரி புதன், அதில் எரியும் ஜுவாலை செவ்வாய். இந்த ஜுவாலையின் நிழல், அதாவது கீழே அந்த நிழல் விளையாடுறது இல்லையா, அது வந்து ராகு. ஜுவாலையில் உள்ள மஞ்சள் நிறம் குரு. ஜுவாலையின் அடியில் அணைந்தவுடன் இருக்கும் கரி, அந்த கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய கரி சனி பகவான். வெளிச்சம் பரவுகிறது இல்லையா, அதுதான் ஞானம் கேது. திரி எரிய எரிய குறைந்து கொண்டே வருவது, இதன் தத்துவம் சுக்கிரன், அதாவது ஆசை. இந்த ஆசையானது எரிய எரிய குறைந்து கொண்டே வந்து சுகத்தை கொடுக்கிறது. அதாவது ஆசையை குறைத்து கொண்டே வந்தால் சுகம் அதிகரிக்கும், சுகம் கிடைக்கும் என்பது அர்த்தம். ஆசைகள் நம்மை அழிக்கின்றது. மோட்சம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் இந்த கர்மா நம்ம மனதில் பெருகி மீண்டும் மீண்டும் எடுக்க செய்கிறது. இதுதான் அகல் விளக்கு நமக்கு உணர்த்தும் தத்துவம். இப்பொழுது இந்த அகல் விளக்கினை எந்த திசையில் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். இந்த அகல் விளக்கானது கிழக்கு திசையில் நாம் ஏற்றினோம்னால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கும், சமூகத்தின் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இதே மேற்கு திசையில் ஏற்றினால் உறவுகள் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும், வீட்டில் உள்ள கடன் தொல்லைகள் விலகும். இந்த அகல் விளக்கினை வடக்கு திசையில் ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும், செல்வம் பெருகும், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இதே தெற்கு திசையில் ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள், கடன் சுமை மற்றும் எதிர்மறையான தாக்கங்கள்லாம் அதிகரிக்கும். எனவே தெற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து பஞ்சுதிரி, பஞ்சுநாள் திரி செய்து அதை பயன்படுத்தி விளக்கு ஏற்றினால் வாழ்க்கையில் சுபம் கூடும். தாமரை தண்டு திரி, தாமரை தண்டினால் செய்யப்பட்ட திரியினை பயன்படுத்தி விளக்கை ஏற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும், செல்வம் பெருகும். வாழைத்தண்டினால் செய்யப்பட்ட திரி, வாழைத்தண்டு திரி, அதை பயன்படுத்தி விளக்கேற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெள்ளிருக்கும் பட்டை திரி, இதை பயன்படுத்தி விளக்கேற்றினால் செய்வினை அகலும், செய்வினை விலகும், ஆயுள் அதிகரிக்கும். இவ்வாறாக அகல் விளக்கை ஏற்றும் திசையும் அதன் பயன்களும் முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. இன்று நாம் அகல் விளக்கும் அதன் நவகிரக தத்துவத்தை பார்த்தோம். எந்த திசையில் விளக்கை ஏற்றினால்
என்ன பலன் என்பதையும் பார்த்தோம். இதை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் இந்த தீப விளக்கினை ஏற்றி, அகல் விளக்கினை ஏற்றி வாழ்வில் நல்ல பயனை பெறுவோமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.